வந்தவாசி அடுத்த தென்சீந்த மங்கலம் கிராமத்தில் 4 கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்சீந்த மங்கலம் கிராமத்தில் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயம், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயங்களில் கும்பாபிஷேகம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பாபு ஜெயின் தலைமையில் நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகங்களில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ கணபதி கோபம், ஸ்ரீ லட்சுமி கோபம், ஸ்ரீ நவக்ரா கோபம், கோபூஜை, வாஸ்து சாந்தி, ரக்ஷா பந்தனம், யாகசாலை பிரவேசத்திற்கு பின் மகா பூர்ணாகீதி நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் கலந்து கொண்டு மாமுட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சக்தி உபாசகர் ஆறு லட்சுமணன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். இந்த நிகழ்வில் திமுக வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன், அதிமுக ஒன்றிய செயலாளர் எம் கே ஏ லோகேஸ்வரன், வெண்குன்ற முனுசாமி அமைப்பு ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி ரமேஷ் மற்றும் நெடுஞ்செழியன், ஞான பிரகாசம், கிருஷ்ணன், சின்னத்துறை, உஷா ஏழுமலை, முருகேசன் உள்ளிட்ட 1000-க்கும் மேற்பட்டோர் 4 கோவில்களிலும் கலந்து கொண்டனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.